Hello friends, welcome back to our channel. In the video, அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி இந்த ஐயுஐ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படினா இப்ப கருமுட்டை வளர்ச்சி ஏர்க்கையவே சில பேருக்கு இருக்காது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பீரியட் ஆன ஒரு 4-5 நாள்ல இருந்தே அடுத்த சைக்கிள்க்குரிய கருமுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிரும் சோ ஒரு குறிப்பிட்ட எம்எம் வளந்து 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 அவங்க ஓவுலேஷன் நாள் அப்படினு சொல்லக்கூடிய அந்த மந்த் மிடில்ல ஒரு 14 15 தேதி போல பாத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு எம்எம் வந்து வளர்ந்திருக்கும் ஒரு 18 எம்எம் ஒரு 20 எம்எம் ஒரு 17 எம்எம் அந்த மாதிரி ஓரளவு பாத்தீங்கன்னா ஒரு 16 ல இருந்து ஒரு 22 எம்எம் வந்து அந்த எக் வந்து வளர்ந்திருக்கும் அந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எக் வந்து சில பேருக்கு வெடிக்க முடியும் போயிடும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கருமுட்டை வளர்றதுலயே பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்கப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க இப்ப நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு டிலே ஆகி ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப அவங்க வந்து நீங்க பீரியட்ஸ் ஆகி வாங்க பீரியட் ஆனோன்னா நீங்க ஒரு 2 நாள்ல வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்குரிய டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க நிறைய விதமான டேப்லெட் இருக்கு ஸோ அந்த டேப்லெட்ஸ் வந்து ஒரு 5-6 நாள் போட சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க திரும்ப வரும்போது ஸ்கேன் பார்ப்பாங்க அந்த கருமுட்டை எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா 10-11 நாள்லேயே ஓரளவு கருமுட்டை ஒரு 16-18 எம்எம் வளர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போவே அவங்களுக்கு அந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் வந்து போட்டுருவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவுலேஷனை தூண்டும் அந்த இன்ஜெக்ஷன் ஸோ ஓவரியிலேருந்து அந்த கருமுட்டை வளர்ந்துருச்சு பட் ஆனால் அது வெடிக்க முடியலை அவங்களுக்கு வெடிக்கிற தன்மை இல்லை அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஓவரியிலேருந்து கருமுட்டையை ரிலீஸ் பண்ண தூண்டும் இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் மெயினாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க உடம்புல லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்ஹெச் ஹார்மோன் அந்த ஹார்மோன் பண்ண வேண்டிய நம்ம உடம்புல பண்ண வேண்டிய வேலையை அந்த ஹார்மோன் பண்ணாமல் தவறிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரெக்னன்சி ஹார்மோனான ஹெச்சிஜி ஹார்மோனை செயற்கையாக நம்ம உடம்புல வந்து ஊசி மூலமாக செலுத்தி அந்த கருமுட்டையை வந்து நமக்கு வந்து வெடிக்க வைக்கிறாங்க ஸோ அதுதான் இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் இன்ஜெக்ஷனோட வேலை ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு போட்டுட்டாங்க ஸோ போட்டோன்னே டாக்டர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க எத்தனை நாள் சேர்ந்துருக்கணும் அப்படின்றது பட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேது அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஆவரேஜாக 24-36 மணி நேரத்துக்குள்ளே அந்த கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வந்துடும் டியூபுக்கு ப்ரெக்னன்சிக்கு ரெடியாகி வந்துடும் ஸோ எப்போ அப்போ சேர்ந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு காலையில் அந்த இன்ஜெக்ஷன் போடுறீங்க ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு மத்தியானம் ஸோ எப்போ போட்டாலும் சரி அந்த இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கு நைட்டு அண்டு நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு நீங்கள் வந்து உங்கள் கணவரோட இன்டர் கோர்ஸில் வந்து இருக்கணும் ஸோ நல்லா கேட்டுக்கோங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கே இருக்கணும் எக்ஸ்ட்ரா 2 நாள் ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் நாளைக்கு நாளை கழிச்சு இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருக்கணும் 3 நாள் இல்லாட்டியும் அந்த இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கு அண்டு நெக்ஸ்ட் டே இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்டர் கோர்ஸ் இருக்கணும் ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான காரணமே அதுதான் ஸோ கருமுட்டை ரெடியாக வந்து வெடிச்சது வந்திருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த இன்ஜெக்ஷன் போட்டு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவுலேஷனுக்குரிய சிம்டம்ஸ் தான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் வரும் ஏன்னா இது வந்து அந்த ஓவுலேஷனை தூண்டுது ஸோ நம்மளோட கருமுட்டையை வெடிக்க தூண்டும் போது நமக்கு வந்து நார்மலாக ஓவுலேஷனாக இருக்கவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் லேசாக ஸ்டொமக் பெயின் வரைக்கும் லெஃப்ட்டு லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு லேசாக குத்தும் டயர்ட்னஸ் இருக்கும் அடி வயிறு வலி பேக் பெயின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இது எல்லாமே இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது எல்லாருக்கும் வர்றது தான் ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக வருது இந்த இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப பெயினாக இருக்குது ஸோ எதுவும் ப்ராப்ளம் அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரதான் செய்யும் நிறைய நல்லா தண்ணி குடிங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போட்ட அன்றைக்கி மறந்துடாதீங்க இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கு அண்டு நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு வந்து நீங்கள் சேர்ந்துருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வேணாமா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி 3 நாளைக்கு மேலே தேவைப்படாது ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கு அந்த நெக்ஸ்ட் டே அந்த நெக்ஸ்ட் 2 டேஸ் மொத்தம் 3 டேஸ் சேர்ந்துருந்தாலே போதும் அதுக்கு மேலே வந்து தேவைப்படாது சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப அந்த 2 நாள் கழித்து வர வச்சு அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க அப்படி இல்லைனா திரும்ப இன்ஜெக்ஷன் போட்டு வெடிக்க வைப்பாங்க அது வந்து அவங்க அவங்களோட உடல் பொறுத்தது அவங்க அவங்களோட இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்தது ஸோ எல்லாருக்கும் வந்து செக் பண்ண மாட்டாங்க பட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே வெடிச்சிருக்கா இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அப்படின்றத செக் பண்ணுவாங்க பட் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை நினச்சி பயப்படாதீங்க அது வந்து அவங்கவுங்க டாக்டர் வந்து அவங்க நம்ம பார்க்குறோம்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்ல அவங்களோட உடல் பொறுத்து ஸோ அதனால் வந்து பார்த்தா பார்க்கல அப்படின்றது பிரச்சனை இல்லை
ஸோ இந்த இந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் வருது. ஹச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளில் வந்து எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வருது, எனக்கு வந்து இடுப்பு வலிக்குது, செஸ்ட் பெயின் வருது, நான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பண்ணலாமா 4-5 நாளில் அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட் பார்க்க முடியுது. கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணவே கூடாது. எப்பயுமே நார்மலாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்கனாலும் சரி, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணுறவங்கனாலும் சரி, ஓவலேஷன் முடிஞ்சு குறைஞ்சது 14வது நாளாவது ஆகணும், 14 நாளாவது ஆகணும். ஸோ இப்போ 25-24 இந்த நாளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் சரியாக தெரிய வாய்ப்பு கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக பாசிட்டிவ் வந்து காட்டும் இந்த மாதிரி 24 அந்த மாதிரிலாம், பட் மோஸ்ட்லி குறைஞ்சது ஓவலேஷன் முடிஞ்சு 2 வாரமாக தான் ஆகணும். இப்போ வந்து உங்களுக்கு ஹச்சிஜி இன்ஜெக்ஷன் வந்து 1ஆம் தேதி போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 15ஆம் தேதி ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேபி வந்து 2 வீக்ஸ்லேயே இம்ப்ளான்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஹச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஓவலேட் ஆகிருக்கு, கருமுட்டை வெடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ வந்து ஃபெர்டிலைஸ் ஆகிருக்கு ஸ்பெர்மோட சேர்ந்து அப்படின்னா ஒரு 2 வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 வாரத்துலேயே பேபி இம்ப்ளான்ட் ஆயிரும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் 6 டேஸ் 7 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகலாம் ப்ரெக்னன்சி கிட்டில் தெரிய, பட் மோஸ்ட்லி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு பேபி இம்ப்ளான்ட் ஆயிரும். பேபி இம்ப்ளான்ட் ஆனோடனே 1-2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஹார்மோன் வந்து உங்கள் உடம்புல வந்து போதுமான அளவு வந்துடும். ஸோ நீங்கள் எப்பயுமே ஹச்சிஜி டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னா உடனே ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்காதீங்க. அண்ட் அந்த சிம்டம்ஸ் வந்து பேபி ஃபார்ம் ஆனனால வந்துச்சா, பேபி ஃபார்ம் ஆகாதனால வருதா அப்படின்றதையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓவலேஷனுக்கு அப்புறமா வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபர்டிலைஸ் ஆயிருந்தாலும் வரும், ஆகாட்டியும் வரும். ஸோ வந்து நீங்கள் உடனே இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 4-5 நாள்லேயே ஸ்டொமக் பெயின் வருது, செஸ்ட் பெயின் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி அப்படின்ட்டு உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்க நினைக்காதீங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹச்சிஜி ஹார்மோன் உங்கள் உடம்புல செலுத்தியிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து உங்கள் உடம்புல அந்த ஹார்மோனோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 4-5 நாள்லேயே கிட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது டபுள் லைன் காட்டும். ஏன்னா அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன் ஹச்சிஜி ஹார்மோன் தான் உங்கள் உடம்புல வந்து கருமுட்டையை வெடிக்கிறதுக்கு ஊசியாக செலுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போவே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கோடு தான் காட்டும், பட் அது வந்து ஃபால்ஸு. உங்கள் ப்ரெக்னென்ட்டு உங்கள் பேபி இம்ப்ளான்ட் ஆனது மூலமாக உங்களுக்கு ஹச்சிஜி வந்து அது கிட்டில் காட்டினா தான் நீங்கள் பாசிட்டிவ். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஹச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 15 டேஸ் வரைக்காவது வெயிட் பண்ணி 2 வீக்ஸ் ஒரு 14 நாள் கழித்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் யூரின் போகாமல் இருந்துட்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், எப்படி இருக்கணும், அதை பற்றி எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஹச்சிஜி இன்ஜெக்ஷன் எதுக்காக போடுறாங்க அண்டு ஹச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டு எத்தனை நாளைக்கு இன்டர் கோர்ஸ் இருக்கணும் அப்படின்றதுனால தான். ஏன்னா ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து இதை பற்றி பார்க்க முடியுது. கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கு அண்டு நெக்ஸ்ட் 2 டேஸ் இருக்கணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் 2 டேஸ் இருக்க முடியாட்டினா கூட உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கு அண்டு அடுத்த நாளாவது வந்து 2 நாளாவது நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கணும், அப்போ தான் வந்து கர்ப்பம் அடைய முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.